இடைத்தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழக மக்கள் மு க ஸ்டாலினை மறந்து விடுவார்கள் என்பதனாலேயே எதை எதையோ பேசி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஒசூர் கோட்டத்திற்கு உட்பட்ட ஒசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி ஆகிய நான்கு தாலுகாவிற்கான பொதுமக்களிடம் முதலமைச்சரின் சிறப்பு குறைத்தீர்க்கும் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களில் தகுதியுடைய பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் பங்கேற்று 3683 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை 11,55,43,000 ரூபாயில் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த கே பி அன்பழகன், தமிழகத்தில் ஜெயலலிதாவிற்கு பிறகு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்களாக தமிழக முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் விளங்கி வருவதாகவும், தமிழகத்தில் ஸ்டாலினை மறந்துவிடுவார்கள் என்பதனாலேயே அவர் எதையெதையோ பேசி வருவதாகவும், மக்கள் மனதில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மம்மதியில் இருந்த ஸ்டாலினுக்கு தமிழக மக்கள் விக்கிரவாண்டி, நாங்குநேரி ஆகிய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் மக்கள் அங்கீகாரம் வழங்கியிருப்பதால் கோபத்துடன் எதையெதையோ ஸ்டாலின் பேசி வருவதாகவும், உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெறும் எனவும் பேசினார். இந்த நிகழ்ச்சியின் போது பர்கூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சி வி ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் உட்பட பொதுமக்கள், அவர் வந்து சொல்றாருன்னா என்ன நோக்கத்தோடு சொல்றாருன்றது தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் இன்றைக்கு புரட்சி தலைவிக்கு அடுத்த இடத்திலே இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இடம்பெற்று விட்டார். இனிமேல் ஸ்டாலின் என்ற ஒரு நபரே தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர் எதையோ பேசிக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு காலகட்டங்களில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், இந்த ஆட்சி முடிந்துவிடும் என்று சொன்னார்கள். மம்மதியில் திரும்பினார்கள். தவறான தகவலை மக்களிடம் எடுத்துச் சொல்லி, தவறான தகவலை மக்கள் மனதில் புதிய வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற மம்மதியில் இருந்தார்கள். ஆனால் நாட்டுக்கு மக்களுக்காக நன்மை தரக்கூடிய ஆட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலும், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் தலைமையிலும் நடைபெறுகிறது. ஆகவேதான் அதுக்கு அங்கீகாரம் தருகின்ற வகையிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே நடைபெற்ற நாங்குநேரியிலும், அதே போல விழுப்புரம் மாவட்டத்தினர் விக்கிரவாண்டி ஆகிய இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அம்மாவுடைய ஆட்சிக்கும் அம்மாவுடைய அரசுக்கும் மிகப்பெரிய வெற்றியை தந்தார்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஸ்டாலின் எதை வேணுமானாலும் சொல்லுவார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் சுத்தம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் எங்களுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் என்பது கூட்டுறவு தேர்தலில் எப்படி நாங்கள் அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றோமோ, அதே போல உள்ளாட்சி தேர்தல் என்பது அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களும் முழுமையாக வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.